மன்னார்குடி வெஸ்டேஜ் எடுத்து ஒரு 7 மாதங்கள் ஆகுது. வெஸ்டேஜில் நான் வந்து சொல்லப்போன ஒரு குழந்தை பருவம் தான் சொல்லணும், எனக்கு தவறுற பருவம் தான். தொடக்கடையில் இருப்ப வந்து 6 மாதத்தில் நான் டைமண்ட் டைரக்ட் முடிச்சிருக்கேன். இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 20 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 94ல் ஜாயின் பண்ணி 40,000 கிராஸ் பண்றது கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆடிச்சு. அது வருமானம் 20 வருஷம் வச்சு 40,000 இன்கம் தோந்தோம். பட் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 3வது மாதமே 41,000 வெஸ்டேஜ். நிறைய டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு. அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா கம்பெனி வளரும், ஆனா லீடர்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லீடர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க, லீடர்ஸ் ஜெயிச்சு வரும்போது கம்பெனி இருக்காது. இது மாதிரி நிறைய டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா கம்பெனியும் வளர்ந்து லட்சக்கணக்கான லீடர்ஸ் உருவாக்குற ஓன்லி ஒன் இந்தியன் கம்பெனி இருக்கு. வெஸ்டேஜ் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா 5 கோடியில் ஆரம்பிச்ச கம்பெனி மறு வருஷம் 10 கோடி அப்படின்னு சொன்னாங்க, அது வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆனா 1000 கோடியே 2000 கோடி வளர்ச்சி அப்படின்னு சொல்றது அசுர வளர்ச்சியான கம்பெனி இருக்கு. அப்போ 1000 கோடி இன்கம் பண்ணுவது நம்ம இன்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 2000 கோடி டர்ன் ஓவர் நடக்கும்போது நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதுல கம்பெனி மிக பிரமாண்டமான வளர்ச்சி வாங்கி போயிட்டு இருக்கு. வெஸ்டேஜோட வளர்ச்சி மிகப்பெரிய அசுர வளர்ச்சி. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் புரட்டி போடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம இருக்கிறோம். வாங்க சேர்ந்து ஜெயிப்போம். மிஸ்டர் வெல்கம்.